عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. الله அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெருடியார்களே, அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இடத்திலே கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் பலதரப்பட்ட மனிதர்களோடு பலவிதமான அணுகுமுறைகளோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் மனிதர்களை அணுகும் பொழுது நம் தரப்பிலே நாம் அறியாமலே பலவிதமான தவறுகளை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக அழகான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் பிற மனிதர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறரை நாம் எப்படி அணுக வேண்டும், இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட சக மனிதர்களோடு நாங்கள் நம்முடைய அணுகுமுறையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னார், ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் மத்தியிலே ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. வரவு செலவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சகித்துக் கொண்டவர்களாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இருந்தார்கள். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கஷ்டத்தை ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதிகமாக தங்களுக்கு செலவுக்கு காசு வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு மனைவிமார்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த அளவில் இறை தூதராக பகலில் கடுமையான முறையில் உழைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இன்னலக்க பின்னஹாரி சபான் கவிலா, அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு பகல் நேரத்தில் கடுமையான உழைப்பு நீங்கள் உழைக்க வேண்டியிருக்குது, இரவுல தான் கொஞ்சம் ஓய்வு பெறணும் என்று சொன்னால் அந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் இரவுல தூங்குற நேரத்தில் குமிலையில இல்லா கலீலா, குறைவாகவே தவிர நீங்கள் இரவுல நின்று வணங்குங்க என்று தான் அல்லாஹ் சொல்றான். குறைவாக தான் இறைக்குவது தூங்கணும். இஸ்பஹு அபிபூஸ் பின்பு கலீலா, கொஞ்சம் பாதி அளவு அல்லது அதை விட குறைவாக வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்யலாம், தூங்கலாம். இரவுல பாதி நேர தூக்கம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறக்கமாகவே இருக்கும். அதிலும் இறைக்குவதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய கண்கள் தான் உறங்குகின்றன, உள்ளம் வந்து விழிச்சுதான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் இறை நினைவுகள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இறைத்துவது இருக்கு. இவ்வளவு சிரமமான ஒரு வாழ்க்கையில பகலில் தாவா பணி, சமூக பணி, அரசாங்க வேலை, இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அப்ப செலவுக்கு பொருளாதாரத்துக்கு வேண்டி உழைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு வசதி வாய்ப்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் செலவுக்கு கேட்ட நேரத்துல அது ஒரு சர்ச்சையாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு தீர்வு வழங்கலாம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நபியே நீங்க உங்களோட மனைவிமார்கள் சொல்லுங்க, குல் இன் குந்தும் துரிதுல் ஹயாத துன்யா வஸீனதஹா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய கவர்ச்சியையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் பார்த்தாலே நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு வசதிகளை அளிக்கின்றேன். ஆனா வசதி எப்படி இருக்கு தெரியுமா, ஒரேடியா தலாக் பண்ணிட்டே வசதி வழங்கல, மதாவை கொடுத்து தலாக் பண்றேன். இப்படி நீங்க உங்களோட மனைவிமார்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் போய் ஓதி காட்டுறாங்க. இதுதான் பிரச்சனை, செலவுக்கு பிரச்சனை பண்றீங்க, அல்லாஹ்வுக்காக குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டா நான் தூதராக அதை ஓதி காட்டிட்டேன். அந்த நேரத்துல பல மனைவிமார்கள் அந்த சர்ச்சை பண்ணி கொண்டு இருந்தவங்க கூட எல்லாம் வாயடைச்சு போறாங்க, அல்லாஹ்வின் தூதரை விட்டு பிரிகிறதை விட வேற எந்த கஷ்டமும் நமக்கு இருக்காது, நம்ம பிரிய மாட்டோம்,
பொருளாதார பிரச்சனையை சகித்துக் கொள்வோம் என்று பசி பட்டினியோட வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்கள் உம்மாத்துல் முஃமினீன் அவர்கள் இதை வந்து சகித்துக் கொள்றாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டி நீங்களோட குடும்பத்தாரோட மசூதா பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்க, என்னோட தொடர்ச்சியான சகிப்பு தன்மையோடு வாழ்வுதான் அல்லது வந்து நீங்க விவாகரத்து செய்ததாக முடிவு செய்யுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் எனக்கு விவாகரத்து பண்ண முடியாது, அல்லாஹ் உங்களை விட செல்வம் இது உலகத்துல, உங்களோட தான் நான் வாழ்ந்து கடைசி வரைக்கும் மரணிக்கணும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அந்த நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்கறீங்க, அப்படி இப்படி பட்டு உங்களை உலகத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை நான் விவாகரத்து பண்ணுவேனா அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாரு சொல்றாங்க, இன்னல்லாஹ லம் யபஸ்னி முஅன்னிதன், அல்லாஹ் என்னை கடும் போக்குள்ளவனாக அனுப்பவில்லை, வலா முஅன்னிதன் அல்லது வலித்தவரை செய்யக்கூடியவனாகவும் என்னை அனுப்பவில்லை, வலாக்கின் பாசனி முஅல்லிமம் முயஸ்ஸிரா, மாறாக அல்லாஹ் எனக்கு இலகுவானதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரசூல் சொல்ற வாசகம் பாருங்க, இறை தூதர் ஃபேமிலி பிரச்சனை, இறை தூதருக்கு சார்பாக குர்ஆன் வசனம் இறங்குது, இதை வச்சு எப்படி துள்ளி குதிக்கலாம், அல்லாஹ் சொல்லிட்டானா போயிருங்க அடி எல்லாம் போயிருங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிருந்தீங்களா, அப்படி ரசூல் சொல்லாஸ் நடந்து கொண்டார்களா? இறை தூதருக்கு சார்பாக தான் இப்போ வசனம் வருது, ஒரு மதாவை கொடுத்துட்டு விவாகரத்து பண்ணிருங்கன்னு வருது. இறை தூதர் அடங்குறாங்க, பணியிறாங்க, எப்படி பணியிறாங்கன்னா உள்ளத்தால் பணிவு. இறை தூதர் மனைவிமார்களிடம் சென்று இந்த வசனத்தை ஓதி காட்டி ஏன் கேட்கணும் தெரியுமா, நான் உங்களுக்கு இலகுவானதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர், கடும் போக்குள்ளவனாக அல்ல என்னை அனுப்பவில்லை, அவ கடும் போக்குள்ளவர்களாக நாங்கள் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி வாழ்க்கையில ஏற்படுற மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மென்மையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நமக்கு தேவை, இந்த அணுகுமுறை தான் தேவை. நம்ம கிட்ட இருக்குமா, நம்ம குடும்பத்துல எப்படி நடந்தா நாம இருப்போமா, மனைவிமார்களோட எப்படி கடும் போக்கா நடக்கிறோம், பிறருடன் நாங்கள் மென்மையாக நடக்கின்றோம், மனைவிமார்களோடு கடும் போக்கோட நடக்கிறோமா இல்லையா, என்ன காரணம் தெரியுமா, மனைவி வந்து எழுதி வச்ச அடிமை மாதிரி ஒரு எண்ணத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரிடம் ரொம்ப ஒரு சிறந்த அழகிய முன்மாதிரியாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இதை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அணுகுமுறையாக கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருகிறாங்க. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக வருகிறார்களே தவிர ஒரு ஆட்சியாளராக வரவில்லை, வந்த பிறகுதான் ஆட்சி அமைகிறது. தன்னந்தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணியாளர்களை வைத்துக் கொள்ளாமல் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை தூதர் என்ற அந்த தன்மையையும் ஆட்சியாளர் என்ற அந்த பதவியையும் பார்த்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் தான் அந்த பைதுவான் தோட்டத்தை வந்து அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்தவர், சதகா செய்தவர், அவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சிட்டு வரார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தல்ஹாவுடைய மகன், அவர் அழைச்சிட்டு வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்கிறார்கள், இந்த அனசன் குலாமன் கையில் இந்த அனஸ் இருக்கிறாரே இவரு ஒரு இன்ன அனசன் குலாமன் கையில் சொல்லு, ரொம்ப தேர்ச்சி பெற்ற ரொம்ப சிந்தனையுள்ள ஒரு சிறுவனாக இருக்கின்றான், நீங்க இவரை வச்சு உங்களுக்கு பணிவிடைக்காக பணிகளுக்காக இவரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதரிடம் ஒப்படைக்கிறார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராக பணியாற்றார். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறுவன், குலாமாக இருக்கிறார், குலாமட ரொம்ப சிறுவரும் இல்லை ரொம்ப பெரியவரும் இல்லை, இளமை பருவத்தை அடையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறுவர். இந்த சிறுவன் எந்த அளவுக்கு கவனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்றாங்கன்னா, இவர் ஒரு சிறுவர் தான், என்னதான் இருந்தாலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் ஒரு ஞானம் உள்ளவராக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சிறுவன் தானே, ஒரு பையன் தானே, அவருக்கு ஏற்ற மாதிரி சில குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்க தான் செய்யும். விளையாடுவார் ரசூல் ஒரு வேலைக்கு அனுப்பியிருந்தால் இவர் வேலையை செஞ்சு முடிச்சு வராம சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருப்பார், விளையாட்டு பருவம் தானே. அவர் ரசூல்லா அனுப்பினால் வந்து இன்னும் வேலையை பிடிச்சி வரல என்று சொல்லி தேடி போய் பார்த்தா இவர் விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க, பின்னாடி வந்து நிற்கிறாங்க கையை கட்டி. அப்ப இவர் திடுக்கிட்டு பார்க்கிறாரு, பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் இப்ப ஏசு இது வரோ தெரியாது, ரசூல் என்ன கேட்கிறாங்க தெரியுமா, சிரிச்சு கொண்டு கேட்கிறாங்க, அனசே என்ன இது இப்படி கேட்கிறாங்க. கேட்டவுடனே அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு சமாளிச்சுட்டு ஓடி போறாரு. அப்ப எவ்வளவு ஒரு மென்மையாக நடந்தார்கள் என்று சொன்னா ஒருபோதும் ஏன் இதை இப்படி செய்தா என்று கேட்க மாட்டார்கள்,
நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யாம விட்டா ஏன் இதை செய்யாம விட்டார் என்று கூட கேட்க மாட்டார்கள். எவ்வளவு ஒரு பணி விட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு கண்ணியம் விட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு மென்மையான அணுகுமுறை என்று பாருங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருஷம் வேலை செஞ்சிருக்கிறார், ஒரு நாளாவது கேட்ட கேட்க மாட்டாரா, ஒரு நாளாவது கேட்டீங்களான் கம்ப்ளீட்டா சொல்றாங்க, ஒரு நாளாவது கேட்டது இல்ல, ஏன் இப்படி பண்ணினாயிட்டு கேட்க மாட்டாங்க, இப்படி வந்து சிரிப்பாங்க என்ன அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீ ஏன் பண்ணவில்லை, நீ ஏன் செய்யவில்லை, ஏன் இப்படி செய்தார், இப்படியெல்லாம் ரசூலுல்லா வன்முறையாக கண்டிக்கக்கூடிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பண்புகளை பாருங்கள். நம்முடைய பணியாளர்கள் என்ன வாங்கு வாங்குறோம், என்ன ஏற்றி ஏற்றுறோம், சிலவங்க திட்டுவாங்க, தூசணத்தாலெல்லாம் திட்டுவாங்க, அடிமைகளா வேலைக்கு தானே வச்சிருக்கிறோம், சம்பளத்துக்கு தானே வச்சிருக்கிறோம், அவனுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குமா இல்லையா, அவனுக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த கண்ணியத்தை நம்ம கொடுக்கணுமா இல்லையா, கை கட்டி வேலை பார்க்கறதுனால நம்முடைய அடிமைகள் ஆகிவிட்டார்கள். அடிமைகளுக்கு கூட திட்டாதீங்க, ஜாகிரியா பழக்கம் வச்சுக்கொள்ளாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் எப்படி கடும் போக்கோடு நடந்து கொள்ளலாம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், கவனமாக கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்ள, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி தான், வீரன் அசைப்பதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை அச்சொட்டாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்திலையும் கடைபிடிக்க மாட்டேன்றீங்க, கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், மனிதர்கள் என்ற வகையில தவறி வந்துடும், உடனே அல்லாஹ் தூதர் ஞாபகத்துக்கு வரணும், அல்லாஹ் தூதர் இப்படி நடக்க மாட்டாங்களே, கவனமா இருக்கணுமே, அதுக்காக நம்ம ரொம்ப வந்து இழிச்சவாயினாலும் இருக்கக்கூடாது, நம்ம தலைக்கு மேல உட்கார்ந்து நம்ம வியாபாரத்தாம ஓட்டிட்டு போயிடுவோம், ஏமாறக்கூடாது, அதுக்காக கண்டிப்போடு கடும் போக்கோடு நாங்கள் நடந்து கொள்ள கூடாது என்பதை இதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூப்பர் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் வாங்கலாம் ஒருவர் வருகிறார், கிராமவாசி ஒருவர் வருகிறார், வந்து அவர் எடுத்தெடுப்பு என்ன சொல்றாருன்னா, ஃபகால அல்லாஹ் மஃபிர்லி வலி முஹம்மதின் வலா தஃபிர்லி அஹதி மானா, இறைவா என்னையும் முகம்மதையும் மாத்திரம் நீ மன்னித்து விடு, எங்க ரெண்டு பேரை தவிர யாரையும் நீ மன்னித்து விடாது என்று பிரார்த்தனை செய்யலாம். என்ன இந்த ஆளு இப்படி வந்து திடீரென்று ரசூலுல்லாஹையும் அவரை மட்டும் மன்னிக்க சொல்லி கேட்கிறான்னு ரசூலா சிரிக்கிறாங்க. வலைக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். ஃபகால லக்கத் இஹ்தலத்த வாசியன், அல்லாஹ்வுடைய அருட்படையை நீ மட்டுப்படுத்தினாயோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அல்லாஹ் விசாலமான அருளுடையவன், நீ என்ன ஒன்றையும் மட்டும் மன்னிக்கணும் என்றாய், அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது நீ மட்டுப்படுத்தாது என்று சொல்றாங்க. அவர் அப்படியா என்று கேட்டுட்டு பள்ளிவாசல்ல ஒரு ஓரத்துல போய் ஆடைகளை அவிழ்த்து சிறுநீர் தருகிறார். என்ன வேலை பாக்குறாருன்னு பாருங்க, சஹாபாக்களுக்கு எல்லாம் கோபம் வந்து அவரை அட்டக்கணும் என்று நினைச்சு தடுமாறுறாங்க, எகிரி வில பாக்குறாங்க, பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிவு விடலாமா, அது அல்லாஹ்வின் தூதருடைய முன்னிலையில் அது ஆடைகளை அவிழ்த்து கொண்டு எவ்வளவுப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை அவர் பண்றாரு, கோவப்படுவதாக இருந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக கோவப்பட இஸ்லாம் அனுமதிச்சிருக்கும். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா, விடுங்க அவரை விடுங்க, முதல்ல அவருடைய காரியத்தை நிறைவேற்ற நீங்க இடையில அவரை ஸ்டாப் பண்ணி விட்டு அது வேற நோயா போயிருவாருக்கு, அடிச்சு அங்கிங்கெல்லாம் யூரினெல்லாம் வந்துடும், அவரை விட்டுருங்க முதல்ல அந்த இயற்கை தேவை அவர் நிறைவேற்றுன்னு சொல்லி ஒரு வாளி தண்ணி எடுத்து வர சொல்லி அதை அந்த சிறுநீர் மேல ஊற்றி, ஏன்னா அங்க மணல் தான் இருந்துச்சு, பள்ளிவாசல வந்து டைல்ஸ் எல்லாம் சிமெண்ட் எல்லாம் கிடையாது, மணலா இருந்ததுனால அதனாலதான் ரசூலா சஃபுகள் எல்லாம் அடிக்கடி சீர் செய்ய சொல்லுவாங்க, உங்களோட கால்கள் தோள்களை பார்த்து சஃபு சீர் பண்ணுங்கன்னு வாங்க, பள்ளிவாசல மணல்ன்றதுனால கோடு கீத்தி கூட வைக்க முடியாது, மணல் அகன்று விட்டால் சஃபு கலைந்து விடும். அவர் ரசூலுள்ள அந்த மணல் உள்ள அந்த பள்ளிவாசல்ல அந்த சிறுநீருக்கு மேல ஒரு தண்ணீர் வாளியை ஊத்தினா அது காயும் போது அந்த நதியை சகன்று விடும். இதுதான் இஸ்லாத்துடைய சட்டமும் கூட. ரசூலுல்லா அந்த வேலையை பார்க்கறாங்க, ரசூலுல்லாவே தன்னுடைய கையால தண்ணீரை எடுத்து ஊத்துறாங்க, ஊத்தி விட்டு சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவரிடம், இன் ஹாதல் மஸ்ஜித், இது அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய பள்ளிவாசல், யா இபாலு ஃபீஹி, இதிலே நாங்கள் சிறுநீர் கழிப்பது தகாது, வைன்னாமா புனியல் திக்ரில்லா, இது எதுக்காக கட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை நினைப்பதற்காக, வலி சலாத்தி தொழுகை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்லி ரசூலா இன்னும் சில இடங்களில் குருவான ஓதுறதுக்காக சில அறிவிப்புகள் வருது. இதுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல நீங்க சிறுநீர் கழிக்க கூடாது என்று ரசூலுல்லா அறிமுகதான் சொன்னாங்க. இதை விட ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறை இந்த உலகத்துல எங்கேயாவது பார்ப்பீங்களா, இப்ப நாங்க ஒரு பள்ளிவாசல் நடத்தி நெருங்கிறோம், யாராவது ஒருத்தர் வந்து காரி துப்பினாரு வைங்க, செவத்துல காரி துப்பினாரு, அவனை வாய உடச்சு வெளியாகுமா இல்லையா, நம்ம ஆக்கள்கிட்ட மனசு என்ன சொல்லும், என்ன மூளை இல்லாதவன் என்ன வேலை பார்த்துருக்கான், வேண்டுக்கெண்டே தான் செஞ்சான், குழப்பறதுக்கே தான் வந்தான், அவன் மேலே விவரம் இல்லாமல் ஏதோ வந்தது அவசரத்துல வீட்டு ஞாபகத்துல துப்பி வீட்டுல துப்புறவனா இருக்கலாம், அப்படி அந்த என்னோட துப்பி இருப்பான்,
அப்ப இவனை இந்த மனநிலையில மனசு இருப்பான்னு சொல்லுகிறார். ஒவ்வொருத்தர் பிஸியான செடியூல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்துல மனசு ஒவ்வொரு விதமா இருக்கு. அதுகளை நினைச்சு நடந்து கொண்டால் முதல்ல வளமையான ஒரு காமன் சென்ஸ் உள்ளவர் இப்படி நடக்க மாட்டாரு. மாறா நடக்குதுன்னு முதல்ல என்னவங்க என்ன பண்றீங்க, இது செய்யக்கூடாது அழகான முறையில அதை அணுகணுமே தவிர கடும் போக்காக அணுகக்கூடாது என்று விளங்குது. இதே அறிவிப்பு இதே செய்தி இன்னொரு அறிவிப்புல வரும்போது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கடுமையா நடக்க பார்க்காங்களே அந்த சஹாபாக்களை கண்டிக்கிறாங்க. நாங்கள் இல்லது போகமா நடப்பதற்காக அனுப்பப்பட்டவர்களே தவிர கடும் போக்காக நடப்பதற்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்ல என்றாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இதை வன்மையா கண்டிக்க நினைக்கிறாங்களோ அவங்களை ரசூலா கண்டிக்கிறாங்க. இப்படி அணுகாது, யாரும் இஸ்லாமத்துக்குள்ளே வரமாட்டான், யாரும் அல்லாமனே சிக்காம போயிருவான், அல்லாஹ் வந்து வெறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா நடக்கக்கூடியவர்களை கூட தடுத்து நிறுத்தினாங்கட்டா யோசித்து பாருங்கள். இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நமக்கு சொல்லுது, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை நமக்கு சொல்லுது, எப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின சொல்லுதுன்னு பாருங்க. அந்த சாஃப்ட்னஸ் இஸ்லாம் நமக்கு ஆதரித்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகள் ரசூலை பத்தி வருது. ரசூலுக்கு வந்து ஏதாவது ஒன்று தெரிவு செய்யுமாறு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்குது, அதுல எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க என்று சொன்னா ரசூலா எதை செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அதுல இலகுவானதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்வார்கள். கஷ்டமான ஒரு வழி இருக்குது, லேசான ஒரு வழி இருக்குது, ஒரே காரியத்தை செய்யறதுக்கு ரெண்டு வழி, இதுல எதை தெரிவு செய்யணும் அப்படின்னா ரசூலா எதை தெரிவு செய்வாங்க, லேசானது தான் தெரிவு செய்வாங்க. நாங்க வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா கஷ்டமானதை தெரிவு செய்ய பார்ப்போம். ரசூலா லேசான அந்த வழிமுறையை தான் தெரிவு செய்வார்கள். இதுல தன்மை என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சி தனக்காக வேண்டி எவரிடம் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியதில்லை, பழி வாங்கின குணம் ரசூலா கிட்ட இல்லை. தன்னடக்கத்தை உண்டாக்குற ஒரு வழிமுறையா இல்லையா, ஒருத்தர் எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சான், அதை மனசிலே நினைச்சு கொண்டே இருந்து அவனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, இது பழி வாங்குதல், ரிவெஞ்ச் எடுக்கிறது. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மனோநிலை இருந்தால்தான் இன்னொருத்தனுக்கு சதி செய்ய நாங்கள் ஆரம்பிக்கும். இவனுக்கு கொடுக்கணும், இவனை வச்சிடக்கூடாது, இவன் இடத்தை காலி பண்ணிடணும், அதுக்கு வழி பண்ணணும் என்றா இஸ்லாம் தடுத்த அனைத்து காரியங்களையும் நாங்கள் செய்வோம். இந்த மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் கிட்ட உள்ள முன்மாதிரி என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் தனக்காக வேண்டி ஒருவரிடம் இருந்து பழிவாங்குதல் நடத்துவதில்லை, பழிவாங்க மாட்டாங்க. ஆனா துன்தஹக ஹுர்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருக்கின்றதே அந்த விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிவாங்குவது. ஒருத்தர் திருடினா அவரை கையை வெட்டணும்னு எடுக்குது, இது வந்து ஒரு விதமான பழிவாங்குதல், ஒருத்தர் திருடினதுனால கை வெட்டுதல், இது இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ஒன்று, அதை ரசூலா விட மாட்டாங்க. அதுக்காக ஏன்னா குற்றவியல் சட்டத்தை அமல்படுத்தணும், அரசாங்கம் இருந்தா அதிகாரம் இருந்தா கவர்மெண்ட் இருந்தா செய்த வேலை, இதை ரசூல் சல்லல்லாஹு விட மாட்டாங்க. தன்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கை வெட்டுவேன்ட்டாங்க. ஆனால் தனக்கென்றே தனிப்பட்ட முறையில துரோகம் செய்வார்களே அவர்களை ரசூலுல்லாஹ் மன்னித்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு விசம் வச்சா ஒரு யூத பெண்மணி, ரசூலுல்லாஹ் விருந்துக்கு கூப்பிட்டு தான் விசத்தை கொடுத்தா, ரசூலுல்லாஹ் விசத்தை சாப்பிடுறாங்க, அந்த விசத்துல பாதிப்புகள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களும் அந்த விசம் மூலமா பாதிக்கப்பட்டாங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்மணியை கொல்லட்டுமா என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சொல்றாங்க, விடுங்க அவளை கொன்றாதீங்க. ஒரு பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது ஒரு கிராமவாசி வந்து ரசூல்லா வந்து மிரட்டுறாரு, தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல ரசூல்லாவுடைய வாழை பிடுங்கி இப்போது என்னிடம் இருந்து காப்பாற்றுவோம் யார் என்று ரசூலா கேட்கிறாங்க. ரசூலா அல்லாதான் என்று சொல்றாங்க. திரும்ப அவர் அப்படியே கதிகலக்கி நிற்கிறாங்க, அவருடைய வாழ் ரசூல்லாவுடைய கைக்கு ரசூலா எடுத்துக் கொள்றாங்க. எடுத்த உடனே என்னையா மிரட்டினாய், இதா உன்ன ஒரு வழிபட்டுறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கியதில்லை, கண்ணத்துல கூட ரசூலா அறையலையே. ரசூலா வந்து அவரை விட்டுறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கிளம்பி அவரை கொல்லணுங்கிறாங்க, வேணா என்று ரசூலா தடுக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக யாரிடம் இருந்தும் பழி வாங்கியதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்கள்ல கவர்மெண்ட் ரீதியாகவும் சில மன்னிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க, அரசாங்க ரீதியா கொடுக்குற சில மன்னிப்புகளை கூட ரசூலா கொடுத்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அபு மர்சத் கினாஸ் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர்களையும் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்றவங்க மூணு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரௌலத்துல் காக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. இந்த இடத்துக்கு போங்க,
அங்க போய் ஒரு பெண்மணி பயணம் செய்து கொண்டிருப்பால் அந்த பெண்ணிடம் ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை எடுத்து பாருங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லது. அப்ப இந்த மூணு பேரும் போறாங்க, இந்த மூணு பேரை தெரிவு செய்யறாங்க. இந்த மூணு பேர் வந்து போர் வீரர்கள், அம்பு ஏறதுல திறமசாலிகள், சண்டை பிடிப்பாங்க நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டையில தேர்ச்சி பெற்ற மூணு பேர் அனுப்புறாங்க சொல்லலாம். அவங்க மூணு பேரும் இந்த ரவுடத்துல காக்கு கிட்ட போறாங்க, சரியா காத்து இருக்கிறாங்க. அந்த பெண்மணி கடந்து போறாங்க, சாபாக்கள் இருக்கிறாங்க, நில்லுங்க உங்ககிட்ட ஒரு கடிதம் இருக்கிறதாங்க அப்படின்றாங்க. அவங்க இல்ல என்கிட்ட எல்லாம் அவங்க யாரு குறைசி காஃபீர்கள், பக்கத்து காஃபீர்களுக்கு உழவு பார்க்குற ஒரு பெண்மணி, மதீனத்துவாசி, ஆனா பக்கத்து காஃபீர்களுக்கு உழவு பார்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியின் அடிப்படையில வழி மூலம் அறிவிக்கப்பட்ட செய்தி இது. போயிட்டு விசாரிச்சா கடிதம் வந்து இல்லைன்றாங்க, காஃபீர் பொங்கலு தான் இல்லைன்றது. இவங்களுக்கு இப்ப வந்து கையக்கைய தொட்டி எடுக்கலாமா? முடியாது. அதான் பெண்ணை தெரிவு செய்யறாங்க பாருங்க, உழவு பார்க்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சாபாக்கள் விடல, நீங்க வந்து கொஞ்சம் அக விலகிருங்கன்றாங்க. அவங்க விலகுறாங்க, அவங்க ஒட்டகத்தை சாச்சிட்டு முழுச ஒட்டகத்தை செக் பண்ணி பாக்குறாங்க, கடிதம் இல்லை. பிறகு சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, உங்களெல்லாம் பரிசுத்தனை பண்ண இயலாது, ஆனா உங்ககிட்ட ஒரு கடிதம் இருக்குது, கண்டிப்பா தாங்கிட்டு அல்லாஹ்வின் தூதர் குறி சொல்ல மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்ககிட்ட கண்டிப்பா அந்த கடிதம் இருக்கணும், தந்துருங்கன்றாங்க. அவங்க இல்லைன்றாங்க, இவங்களும் விடல, சாபாக்களும் விடல. அப்ப அந்த பெண்மணிக்கு விளங்குது, நீ சனிப்பட்டு வர மாதிரி இல்ல, நான் கொடுக்காட்டி என் ட்ரெஸ்ஸை கழட்டினாலும் கழட்டி விட்டுருவாங்க என்ற அளவுக்கு பயந்துடுறாங்க. அப்ப அது சாபாக்களும் சொல்றாங்க, நீங்களா தந்துருங்க, இல்லாத நானும் கொஞ்சம் வரப்பு மீற வேண்டி வந்துடும் அப்படின்றாங்க. அந்த எச்சரிக்கையை போட்டோன்னு அந்த பெண்மணி இடுப்புக்குள்ள கையை சொருவி, எங்க கடிதத்தை வச்சிருக்கிறான்னு பாருங்க, கீழ் பகுதியில இடுப்புக்குள்ள கையை சொருவி கடிதத்தை எடுத்து கொடுத்தா அந்த கடிதத்தை வாசிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன இருக்குதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அரசாங்கத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை, ஜனாதிபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால அடுத்ததா என்ன செய்ய போறாங்கன்ற செய்தியை மசூரா பண்ணிருப்பாங்க தானே. அந்த செய்தி ஒரு கடிதத்தில் எழுதப்பட்டு காஃபிர் தலைவர்களுக்கு, மக்கத்து காஃபிர் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதை யாரு செய்யறாங்க, ஹாபிப் இப்னு அபி பல்தான்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் அந்த கடிதத்தை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தோட ரசூல கிட்ட வாரானு வந்தோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ஹமலக அலா மா சனலக ஹாதிபே, என்ன பண்றீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கால ஹாதிப் வல்லாஹி மா பி இல்லா அகூன மூமினன் பில்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரத்து அய் அகூன லி இந்தர் கௌமி யதுன், நான் இது அல்லாஹ்வின் ரசூலை நம்பிக்கை கொள்ளாததனால நான் இதை செய்யவில்லை, ஆனா எனக்கு மக்கத்து காஃபிர்கள் மத்தியிலே ஒரு பலம் அமைய வேண்டும் என்று நான் நினைத்தேன். எது ஃபல்லாஹு பிஹா அன் அஹ்லி வ மாலி, என்னுடைய சொத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் அவர்களிடமிருந்து தடுத்துக் கொள்வதற்காக எனக்கு ஒரு அதிகாரம் மக்காவில் வர வேண்டும் என்று நான் நினைத்தேன், அதுக்காக தான் இந்த உழவு வேலை பார்த்தேன். இவருடைய சொத்தும் குடும்பமும் ரிஜினர் பண்ணி வந்ததுக்கு இவருடைய செல்வங்களும் குடும்பங்களும் இன்னும் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காஃபிர்களால் தொல்ல வரக்கூடாது என்பதற்காக காஃபிர்களுக்கு இந்த உதவியை செஞ்சிருக்கிறார். அப்போ உடனடியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவரை வந்து விட்டுருங்க, எங்கிட்ட விட்டுருங்க, கரத்தை வந்து சீவி விடுறேன். அப்ப ரசூல் சொல்றாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதக வலா தகூல் லஹு இல்லா ஹைரன், இவர் உண்மையை சொல்லி இருக்கிறார், இவருடைய விஷயத்திலே நீங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் எண்ணாதீர்கள், சொல்லாதீர்கள் என்று சொல்றாங்க. அவர் தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்தேன்னு அவர் சொல்றாரு, அது உண்மைன்றாங்க சொல்லுங்க. அது வகை மூலம் அல்லாஹ்வின் தூதருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும், இவருடைய விஷயத்தில் வேற நல்லதை தவிர வேற எதையும் சொல்லாதீங்க. சாபாக்கள்லாம் முனாஃபிக்னு பேச ஆரம்பிக்கிறோம், இவர் முனாஃபிக்கு, நம்ம கூட இருந்தே குளிப்பறிக்க ஆரம்பிச்சாரு முனாஃபிக்கு. ரசூலா சொல்றாங்க, நல்லதை தவிர வேற கெட்ட விஷயம் எதையும் இவர் விஷயத்தில் பேசாதீர்கள் என்று சொல்றாரு. சொன்ன உடனே உமர் அலியலாம் சொல்றாங்க, இன்னமு கது ஹானல்லாஹ வ ரசூலா, இவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் துரோகம் செய்திருக்கிறார், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார், அதனால் அவரை என்னிடம் விட்டு விடுங்கள், அவருடைய களத்தை நான் சீவ வேண்டும் என்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை பாருங்கள், ரொம்ப கவர்ச்சிகரமான மனசுல வந்து அப்படி ஆழமா பதியக்கூடிய மனசை தொற்று ஒரு விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைஸமின் நஹலி பத்ரின், இவர் பத்ர்வாசிகளில் ஒருவர் இல்லையா, பக்கால லஅல்லல்லாஹ அத்தலஅ இலா அஹ்லி பத்ரின்,
அல்லாஹ் தஆலா பத்ருவாசிகளுக்கு விரும்பியதை செய்யுமாறு அல்லாஹ் இடமளிக்கவில்லையா? இஅமலுமா ஷிஃதும், நீங்க விரும்பின மாதிரி செயல்படுங்கள். பட்டது வஜபத் லகுமுல் ஜன்னா, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறவில்லையா? அவர் பத்ருவாசி, பத்ர் போரில் கலந்து கொண்டவர். அவங்க விரும்பின மாதிரி செயல்படலாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான், செருக்கு பண்ணக்கூடாது. மற்றபடி அவங்க விரும்பின மாதிரி செயல்படலாம் என்று அல்லாஹ் விட்டு விடுதில்லையா? அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்ததாக அல்லாஹ் கூறவில்லையா? அதனால் அவர்களுடைய விஷயத்தில் நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார். சில அடிப்படையான விஷயங்களை சில ரூல்கள் இருக்கு. ஆரம்ப காலத்துல தியாகம் செய்தவர்களுடைய தியாகம் பிறகு தியாகம் செய்தவர்களுடைய தியாகத்துக்கு சமமாக, ஆரம்பத்துல ஃபிஸ்ஸாலத்தில் உஸ்ரத்தி அல்லாஹ்வின் தூதருக்கு நீங்க கஷ்டமான காலக்கெடுவிலே உதவி செய்த அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்து தனி அந்தஸ்து தான். மக்கா வெற்றிக்கு பிறகு தர்மம் செய்பவர்களும் மக்கா வெற்றிக்கு முன்பாக தர்மம் செய்பவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாமே ஜெயிச்சாச்சு, எல்லாம் வந்தாச்சு, இப்போ வந்து காசால் எள்ளி போடுவீங்க மார்க்கத்துக்கு. கஷ்டமான நேரத்துல, நெருக்கடியான நேரத்துல, திண்டாடுற நேரத்துல, தள்ளாடுற நேரத்துல, கை கொடுத்த யாருமே இல்லாத நேரத்துல எவன் கை கொடுக்குறானோ அவனை மறந்துடக்கூடாது, அவனை ஞாபகத்திலிருந்து இல்லாமக்கிட கூடாது. அவன் சில துரோகங்களே செய்தாலும் சரி, அவன் மன்னிச்சுட்டு போலாம் வேண்டிய வழிகாட்டுதா இல்லையா? அப்ப வழிகாட்டுது பத்ருவாசிகளுக்கு இந்த சட்டம், இந்த சிறப்பு சலுகை இருக்கு, அதை மறந்துட்டீங்களா? உமரே மறந்துட்டீங்களா? உமர கண்களால கண்ணீர் வடிக்குது. வக்காலல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று உமர் அவர்களோடு கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதருடைய இந்த சிறப்பு அணுகுமுறையை பாருங்கள். நமக்கு துரோகம் செஞ்சவரை நாங்க எந்த அளவுக்கு கண்டிக்கிறோம்? வாழ்நாள் முழுக்க அவனோட பேசவே கூடாது என்று முடிவெடுக்கிறோம். அவனோட வீட்டுப்படி வாசலை விரிக்கவே கூடாது என்று முடிவெடுக்கிறோம். அவன் என்னுடைய குடும்பத்துக்கு என் மூச்சிலே முழிக்காத என்றும், என் மையத்துக்கே கலந்து கொள்ளாத என்றும் எப்படி கடுமையான வார்த்தைகள், வரம்பு மீறக்கூடிய வார்த்தைகள் என்று பாருங்கள். நாங்க ஏமாறக்கூடாது என்றது ஒரு கண்டிஷன். ஆனா வெறுத்து அதிக யாரு மனுஷன் தானே, எங்களோட வாழ்க்கையிலே நாங்க பலருக்கு துரோகம் செஞ்சிருப்போமா இல்லையா? நாங்க அறிந்து துரோகம் செய்திருப்போம், அறியாமல துரோகங்கள் நடந்திருக்கலாமா இல்லையா? அப்ப அது அவங்களை மன்னிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கூட அதுதான் சொன்னான், ஃபல் யஅஃபு வல் யஸ்ஃபு, அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்புனா யஃபிருல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ்வோட மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று உங்களுக்கு தவறு செய்தவன நீங்க மன்னிங்கன்றாங்களா? நல்லடியார்களை பத்தி சொல்லும் பொழுது வல் காலிமீன லைல, கோபத்தை விட்டு விழுங்குவார்கள், வல் ஆஃபீனா நின்னாஸ், மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வின் தூதர் அந்த குர்ஆன் வசனத்துக்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கையில வாழ்றாங்களா இல்லையா? இதுதான் அந்த வாழ்க்கை. இந்த அணுகுமுறையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இறுதியாக ஒரு இளைஞர் ஒருத்தர் வர்றார் ரசூல்லா பள்ளிவாசல் இருக்கும்போது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அனுமதி கேட்பாங்க. இவர் எதுக்கு அனுமதி கேட்கிறாருன்னு பாருங்க. யார் ரசூல்லா இதுதான் பிஸினா, எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாங்க, யாரு இப்போ வந்து என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. இவரும் பார்த்திருப்பாரு, இளைஞர் திருமணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லை போல, விபச்சாரத்துக்கு அனுமதி கிடைச்சா என்ன விபச்சாரம் செய்யற மாதிரி மனசு நிலைமை இருக்குது, கடுமா இருக்கு, பாவமா வேற இருக்குது. இஸ்லாத்துல சிறப்பு சலுகை எடுத்துக்கொண்டா பாவம் இல்லைன்னு கொண்டா திருமணம் முடிச்ச மாதிரி இருக்கலாம், தீர்த்துக்கொள்ளவும் வேணும், ரெண்டுக்கும் டூயிங் பண்ணா கேட்கிறாரு பதிலா, எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி தாங்க அப்படின்றாங்க. சுத்தி இருக்க சாபாக்கள் எல்லாம் அவரை நிறுத்துறாரு, என்ன பேசுறா எல்லாமே தூதரிடம் இப்படியா பேசுறது? ஒரு கண்ணியமான முறையா இது? ஒரு ஆன்மீக தலைவர் கிட்ட வந்து விபச்சாரத்துக்கு அனுமதித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? பள்ளிவாசல் அசுரத்திட்ட போய் கேள்வி கேட்டாலே மூஞ்சில எகிரிக்கிறாரு, ஆதாரம் இருக்கிறான்னு கேட்டாலே கோபம் வருது. இப்ப கொஞ்சம் அடங்குறாங்க, இப்ப கொஞ்சம் நிலைமெல்லாம் மாறிதான் இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வைக்கிறேன், முதல்ல அப்படி மாறி சுண்ண சுண்ணமாத்த அக்கீதாவ பேச ஆரம்பிச்சுக்கிறது. ஆயுங்கள்கிட்ட கேள்வி கேட்பதா, நீ உருப்படுமையா, நீ அறப்படிச்சுமே, நீ அந்த காரம் இந்த காரம் உனக்கு காசு வருது. இப்ப தௌஹீத் ஜமாத்துக்கு மத்த எல்லாத்துக்கும் காசு வருது, எல்லாருக்கும் காசு எடுக்கிறாங்க. இப்படி பல அவதூறுகளை சொல்லுவாங்களா? இப்ப இவர் ரசூலா கிட்ட கேட்டோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை விட சொல்றாங்க, அவரை விடுங்க, அவரை வந்து அவருக்கு அனுமதி கொடுங்க, வரட்டும். பதனா பின் கரீபன், அவர் கிட்ட வர்றாங்க, ரசூலா கிட்டே வர்றாங்க, பஜலச உட்கார்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப ஹிப்புஹு உபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறியே, உன் உமா விஷயத்துல இந்த அனுமதி கேட்பியா? அது எப்படி கேட்கிறாங்கன்னா அழகா கேட்கிறாங்க, உன் தாய் விஷயத்தில் இதை நான் அனுமதி தரணுமா கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, அல்லாஹ் வல்லாஹி அல்லாஹ் வந்து சத்தியமா அது கூடாது, ஜாலனி அல்லாஹு ஃபிதாக, அது அல்லாஹ் வந்து ஒதுக்கிட்டான் வெறுத்துட்டான், மக்களும் அதை வெறுக்கிறார்கள், அது எப்படி என்று கேட்கிறாங்க.
அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவன் பிள்ளைகள் விஷயத்துல இது விரும்புவியா, உன்னுடைய சாட்சிமார்கள் விஷயத்துல விரும்புவியா, உன்னுடைய மாமிமார்கள் விஷயத்துல விரும்புவியா, உன்னுடைய சகோதரிகள் விஷயத்துல விரும்புவியான்னு ரசூல் பட்டியல் பண்ணிட்டு பெண் திருமணத்துல பெண்கள் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க தாய் சாட்சி மாமி பெண் பிள்ளைகள் சகோதரிகள் இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் ஒவ்வொன்றா கேட்கிறாங்க. உன்னோட சகோதரிக்கு விரும்புவியா, உங்க தாய்க்கு விரும்புவியா, சாட்சிக்கு விரும்புவியா, மாமிக்கு விரும்புவியா, பெண் பிள்ளைகளுக்கு விரும்புவியா, ஒரு இல்லன்னா ஒரு மாதிரி ஆகுது இல்ல அல்லாஹ் இருக்குறேன்றாங்க. அப்படி என்ன நான் எப்படி அனுமதி தர்றது கேட்கிறான். யார்டையாவது ஒரு சாட்சியா இருப்பா, பெரியம்மா இருப்பா, மாமியா இருப்பா, அல்லது வந்து சகோதரியா இருப்பா, தாயா இருப்பா, நான் எப்படி அனுமதி கொடுக்கறது? நீ பாட்டு உன் எச்சை தீர்த்துட்டு போனா அந்த பெண் பாதிக்கப்பட்டுற பெண் அங்கிருந்தவன் என்றுவாளே, எப்படி அனுமதி கேட்கலாம் கேட்டு அவருக்கு புரிய வச்சு இப்படி கேள்வி கேட்டவன எப்படி நாங்க பார்ப்போம்? ஆளு உங்களுக்கு எல்லாம் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, ரொம்ப கெட்டு போயிருச்சு காலம், உங்க உள்ளமெல்லாம் இன்னும் சீர்குலைஞ்சு இருக்குது இப்படின்னு சொல்லி அவரை விசமத்தனமா பார்ப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவருக்காக துணை செய்யறாங்க. எல்லாமே இவருடைய பாவம் அல்லாஹ் மஃபிர் தன்பஹு, ஒரு பாவத்தை செய்து விட்டார், அந்த பாவத்தை மன்னித்து அனுமதி கேட்டு பாவம் தானே, அதை மன்னித்து விடு, வத்தஹிர் கல்பஹு, அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இளைஞனுக்காக துணை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவா அங்கீகரிக்கப்படுமா இல்லையா? அந்த இளைஞர் தூய்மையான ஒரு இளைஞனாக மாறி விடுவாரா இல்லையா? அந்த ரஹமத்தை அவர் பெறுகிறார் அந்த இளைஞர். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவர் சாப்பிடுறாரு, சாப்பிடும்போது அங்கெங்கெல்லாம் கை போகுது. ரசூலுல்லாஹ் வந்து அந்த சிறுவனுக்கு கூட அழகா சொல்றாங்க, யா குலாம் சிறுவனே சம் இல்லா, முதல்ல சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, குல்பிய மீனிங்க உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு, வக்குல் மின்மா எலிங்க உனக்கு முன்னாடி உள்ளதை சாப்பிடு, அடுத்த வந்து இறைச்சி எடுக்கிறாரு. நம்ம சகாங்கில எப்படி சாப்பிடுவோம்? மட்டலா மத்த வைப்பாண்டி பின்னிக்கு ஒழிச்சு வச்சுட்டு பொருள் சகான் சாப்பாடு உட்காந்து பாருங்களே, கொடியமானவர்களோட உட்காந்து பாருங்க, மட்டா பொங்க இப்படியும் சுத்தி எடுத்துட்டு வச்சுட்டு தொடங்க பாருங்க காணாம போயிடும், அதுல ஜூஸ் கூட நிக்காது வரலாறு. எப்படி ஒடுக்கன்னு பாருங்க, இதான் ஒடுக்கும். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு பண்பு எனக்கு சொல்லி தருவாங்க, முன்னாடி உள்ளதை சாப்பிடு, அந்த கோப்பையை வைக்கிறவன் என்ன செய்வாங்கன்னா அதை வைக்கும் போதே இடது கையில் ஒரு பங்கை வச்சுதான் வைப்பாங்க, அவனுக்கு இல்லாம அவன் தூக்குறதுக்குள்ள வட்டா பங்காணா போயிடும். இதை ரசூலா சிறுவர்களுக்கு சொல்லணும், முன்னாடி உள்ளதை சாப்பிடு, அழகான முறையில சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லு, வலது கரத்தால சாப்பிடு, ரெண்டு கையாலையும் சாப்பிடாதே, அலையாதே, அடுத்தவனுக்கு அருவருப்பா நடக்காதே. எப்படி ஒரு அழகான சிறுவனுக்கு பார்க்கலங்க சொல்லி கொடுக்குறாங்க. நாங்க என்னோட வீட்டுல இருக்கிற சிறுவர்களுக்கு என்ன பண்ணுவோம், பெருசா பெருசா, அதே அடுத்த வீட்டுக்கு போய் அவன் வந்து அடுத்த அந்த கேக்க போடுவான், இருப்பான் பெட்டிசை இருப்பான், சம்சம் எடுக்கும் போது இவங்களுக்கு வைக்கும், அப்போ இருக்காது இருக்காது பணத்தை வாங்காது. நீ வீட்டுல சொல்லி கொடுக்குறதா ரோட்டுக்கு வரும், வீட்டுல சொல்லி கொடுக்கணும், சாப்பாடு சாப்பிட்டு உட்காரு, பிஸ்மில்லா சொல்லி, வலது கையில சாப்பிடு, சாப்பிடும் போது வேற வேலை பார்க்காது, வென்று விழுங்கி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி தண்ணி குடி, வலது கையில போய் இடது கையால குடிக்காதுன்னா சொல்லி கொடுங்க. ரசூலுல்லாஹ் சிறுவர்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இது அல்லாஹ்வின் தூதருடைய அழகிய அணுகுமுறைகளை நாங்க பாக்குறோம். இன்னும் ஏராளமான செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமா வருது, அணுகுமுறைகள் சம்பந்தமா வருது. நீங்க இன்ஷா அதை ஒவ்வொன்றாக தேடி பார்த்து உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொன்றாக கடைபிடிங்க, மிக சிறந்த ஒழுக்க சீரர்களாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாக்கு